ஜி வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் 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 சாமி. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். சொல்லுங்க. என்னன்னா, இந்த நார்மல் 6 to 9 தான் உங்களுக்கு நல்ல நேரமா, வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. சரி, சுப வேலை குரு ஓரைங்கிறது. சரி, 9 மணிக்கு தாண்டிட்டோம்னா சனி ஓரை. ஓ அப்படியா? ஆமாம், சனி ஓரை. இன்னைக்கு சிம்மராசிக்கு இன்னைக்கு வந்து அவிட்ட நட்சத்திரம் 3rd பாதத்தில் இன்னைக்கு டிராவல் பண்ணுறாங்க இன்னைக்கு. சரி, அப்போ அவிட்ட நட்சத்திரம் 3rd பாதம்னா அவருக்கு சரியான சந்திராஷ்டமம் இன்னைக்கு. அவருக்கு சந்திராஷ்டமம் இல்லையா? ஆமாம், சந்திராஷ்டமத்தில் தான் இன்னைக்கு சந்திராஷ்டமத்தில் சனியோரை. அப்போ ராசிக்கு லக்னத்துக்கு மார்காதிபதி சனி, அந்த சனியோரையிலேயே பண்ணுறாங்க. ஓ ஓ, சரி. அந்த சனி திசை தான் நடக்குது இன்னைக்கு. சரி, அப்போ இப்படி ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து முறியடிக்கணும். நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணார் எனக்கு, இந்த மாதிரி எனக்கே அவர் ஃபோன் பண்ணி அவங்களுக்காக சில விளம்பரத்துக்காக பாடுபட்டு வருத ஏடு கம்பெனி வச்சுருக்காரு. சரி, அவர் ஃபோன் பண்ணி எனக்கு தெரிவிக்கிறாரு. தெரிவிச்சுட்டு இந்த மாதிரி அவங்க இதையெல்லாம் முறியடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவரு. இப்போ அவங்க அவர் நல்ல நேரத்தில் ஆட்சி ஏற்கிறாரா இல்லை? இல்லை, நல்ல நேரம் கிடையாது சாமி. இப்போ நல்ல நேரம்னா இல்லையா? இப்போ 6 to 9 சுப வேலைன்னு சொல்கிறான். நீங்கள் இன்னைக்கு இப்போ 10:30 இன்னைக்கு ராகு காலம். சரி, 7:30 குளிகன். சரி, இந்த 9 பண்ணியிருந்தாலும் கூட குளிகனில் பண்ணியிருந்தா ஓகே. சரி சரி, அப்படியே 9 மேலே காலனில் தான் இப்போ பண்ணுறாங்க. 9:10. சரி, 9:10 எமகண்டம் வேறு. இப்போ அப்படியா? 10:12 எமகண்டம். 10:12 இப்போ உங்களுக்கு வந்து இருங்க. 9 to 10 இப்போ எமகண்டத்தில் தான் பண்ணுறாங்க. சரி, அவர் வீட்டிலேருந்து கிளம்புற நேரம் எப்படி? வீட்டிலேருந்து கிளம்புற நேரம் வந்து குளிகனில் கிளம்பியிருக்காங்க போல. நல்ல நேரத்தில்? ஆமாம், நல்ல நேரத்தில் கிளம்பியிருக்காங்க. ஆனால் பதவி ஏற்கிறது தான் நமக்கு முக்கியம். அதாவது அப்போ அவங்களும் நல்ல நேரம் பார்த்தனே கிளம்புறாங்க. இதே ஒரு சனிக்கிழமை வைக்கலாம், ராகு காலத்தில் வைக்கலாம், அப்படி ஒரு பண்ணல. புரியுது. ஆனால் 9 குளிகனில் கிளம்பிட்டாங்க அது மட்டும் தெரியுது. கிளம்பும் போது அவரு போறதுதான் கணக்கு. ஆமா ஆமா, வீட்டுல இருந்து போறது வந்து குளிகன்ல கிளம்பிருக்காரு. அப்ப நல்ல நேரம் அவங்களும் பாக்குறாங்க. இல்ல, அவங்க வந்து அவங்க பாக்கலையா? அத வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு, அந்த இது பாக்கல. அது அவங்களுக்கு சம்பந்தப்பட்டவர் தான் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. இதையே சொல்கிறாராம், இன்னைக்கு சந்திராஷ்டமா நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம். இல்லை இல்லை, நான் எங்களுக்கு இதெல்லாம் தெரியும், நாங்கள் இதையெல்லாம் முறியடிக்கணும்னு தான் பண்ணுறோம். அவங்களுக்கு எதாவது யாகம் பண்ணிடுவாங்க, அவங்கள தான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு தானே இருக்காங்க, நல்லா பரிகாரம் பண்ணிடுவாங்களா இருக்கும். ஏன்னா சாமி, இப்போ 9 to 10 அப்படின்னு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பஞ்சாங்கம் எடுத்து பார்த்தீங்கன்னா, திருக்கணிது பஞ்சாங்கப்படி. சரி, பஞ்சாங்கம் படி எந்த பஞ்சாங்கம் படி பார்த்தாலும் 9 to 10 எமகண்டம். சரி, அப்போ எமகண்டத்தில் தான் பதவி ஏற்றிருக்கிற அப்போ இல்லையா? ஆ ஆமாம், எமகண்டத்துக்கு பதவி ஏற்கக்கூடாதுல்ல, அது வந்து ஆபத்து இல்லை? ஆமாம் ஆமாம், 9 தாண்டினாலே அது தப்பான காலங்கள் தான். ஐயா, அப்போ அவருக்கு என்னமோ கடவுள் தான் இருக்கு. அப்போ சாமி ஏற்கனவே சொன்னது தானே, வைகுண்டர் வாதத்தில் பிரம்மன் பகைத்ததுண்டால் பேசாமல் போய்விடுவீர், விஷ்ணு பகைத்ததுண்டால் வெறியாட்டங்க மாட்டிடுவீர், உத்திரன் பகைத்ததுண்டால் உயிர் பிழைக்க மாட்டீரப்பா, சிவனை பகைச்சா உயிரோடு இருக்க முடியாதுங்கிறாரு. அவரு காலனும் வந்ததுண்டால் உங்களை கைப்பிடியாகி கொண்டு போவான், இத்தனை பேர் சேர்ந்திருக்க ஈசன் என்ன செய்வேனடா, அவரவர் கிட்ட குறை ஆதிமுனி என்ன செய்வேன், நடு தீர்ப்பு நான் கேட்க நாள் எடுத்து வருகிறா. அப்போ அது அவருடைய விதின்னு தான் சொல்லணும். அவர் வந்து அவராக பதவியேற்க போலாம், வெற்றி பெற்றது அவர் விதி, பதவி ஏற்கிறது அவர் விதி, அவர் எத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் நீடிக்கணுங்கிறதும் அது விதி தான். நானே ஒரு டைம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனா என்னன்னா, இன்னைக்கு வந்து அவங்க அவங்க தரப்புல எல்லாம் பேசப்படுறது, எப்படி இருந்தாலும் பதவி ஏத்துட்டாருல, ஜெயிக்கவே மாட்டாரு, நீங்க ஜெயிச்சிட்டாரு, சரிப்பா ஜெயிச்சாலும் இது நடக்கும்பா அப்படின்னு நான் சொல்றேன். அதையும் நம்மள அவங்க யாருமே இப்ப நம்ம தயாரா இல்ல, பதவி ஏத்துட்டாருல, ஜெயிக்க மாட்டாருன்னு ஜெயிச்சிட்டாரு, பதவி ஏத்தாரு, இன்னைக்கு இருந்து நாளைக்கு போனா என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க இப்ப. பட் இருந்தாலுமே ஒரு ஒரு கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு நல்ல நேரம் பார்த்து தான் சாமி தாளிக்கிட்டோம்.
அந்த தாலி கட்டுற நேரம் வந்து சரியான நேரமா இருந்தா தான் ஆயுள் காலங்கள் 100 ஆண்டு காலம் அந்த ரெண்டு பேருக்கு 100 ஆண்டு காலம் வாழக்கூடிய பயிர்கள் வந்து நிரந்தரமா நிற்கும். இல்லைன்னா பாதியில பிச்சுட்டு போயிரும். அப்ப சேரக்கூடிய இதெல்லாம் பொருத்தம் பாக்குறது எதுக்கு? சேரக்கூடாத அவர் வந்து பதவியேற்றது உறுதியா எமகண்டம் தான் சொல்றீங்க? ஆமா ஆமா ஆமா. பத்திர 12 அப்படின்னு, பத்திர 12 அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு காலம். அப்ப சரி 9 7 8 9 அப்படின்னா குளிகன், 9 7 8 9 குளிகன் இன்னைக்கு போட்டிருக்கிறது. சரி அப்படியே பாத்தீங்கன்னாலும் 3 to 4 இருங்க இருங்க ஒரு நிமிஷம். காலை மாலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, எமகண்டம் 3 to 4 எமகண்டம். ஈவினிங் நைட்டு தான் 9 to 10 சாரி 3 to 4 எமகண்டம். பட் இருந்தாலுமே இப்ப வந்து சரியான சந்திராஷ்டமம் அவிட்ட நட்சத்திரத்துல 3 பாவத்துல போகுது. சந்திர சந்திரன் அஷ்டமத்துல இருக்கும்போது செய்யவே கூடாது. அஷ்டமத்துல இருந்தா நம்ம அது வந்து அந்த அந்த எடுக்கிற காரியம் அஷ்டமனமாயி அது வந்து ஒரு நிலைக்காதுங்கிறீங்க? நிலைக்காது நிலைக்காது 100% நிலைக்காது. அப்ப ஏதாவது எது வேணாலும் நடக்கலாம். எது வேணாலும் நடக்கலாம் 100%. இது வந்து இது எதுக்கு நான் இப்பதான் நான் கரெக்டா அந்த டயத்தை பாக்குறேன். 9:46 அவர் பதவி ஏத்தார். அவரு சரி லைவ் நியூஸ் போட்டாங்க இப்ப நான் செல்ல இப்ப பார்த்தேன். ஆனா 9 மணிக்கு தான், 9:30 9:30 மேலதான் உள்ளே நுழையிறாரு. ஆனா பட் ஊர்ல வீட்டுல இருந்து கிளம்புறப்ப அந்த நல்ல நேரத்துல கிளம்பி இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயாவது அவங்க 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 துணைவியாரும் போறாங்களா அப்படிங்கும் போது அவங்க வந்து பக்தி உள்ளவங்கறனால ஏதாவது கோயில்ல இருக்குது சாமி இது கொண்டு போயிருக்கலாம்ல அப்படி கூட இருக்கலாம்ல. இவரு போறதுனால அவங்க போயிருப்பாங்கல்ல அப்படி இருந்த அவங்க போயிருப்பாங்க பண்ணிருப்பாங்க. இருந்தாலுமே சில விஷயங்கள் தான் அவங்க கண்ட்ரோல்ல நடக்கும். அதுக்கு மேல நடக்கிறது இந்த ஜெயலலிதா அம்மா கூட அந்த கோட்டூர்புரம் விநாயகர் கோயில தான் போய் சாமி கும்பிட்டு தான் சட்டசபைக்கு போகுமா அந்த அம்மா. சரி சென்னையில அப்படி சொல்றாங்க. இல்ல எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி நமக்கு அந்த அந்த கையெழுத்து பதவி ஏற்கிற நேரம் தாலி கட்டுற நேரம் தான் நமக்கு சரியா வரும். கையெழுத்து போடுற நேரம் சரியா இருக்கணும் இல்லைன்னா அது வந்து நிலைக்காது இல்லையா? நிலைக்காது நிலைக்காது. நீங்க கையெழுத்து அஷ்டமம்னாலே முடிஞ்சு போகுது. அது வந்து முடிவு முற்றுப்புள்ளிங்கிறது சம்பவம் இல்லையா? பாதியில சந்திரன் அஷ்டமத்து போற நேரம் அப்படின்னா சந்திரன்ங்கிறது உடம்பு. சரி அப்ப அந்த சந்திரனுக்கு சந்திரனே அஷ்டமத்து போகக்கூடிய காலகட்டங்கள் அதுதான் சந்திரன் அஷ்டமத்து போறது. அப்ப அந்த நேரத்துல கைகாலுக்கு இந்த மாதிரி ஏதாவது அடிபடுறது ஏதாவது பாதகங்கள் நடக்கிறது அப்படி. சரி சிம்மத்துக்கு சிம்மத்துக்கு நேரு 7 குடையவன் சனி மாரகாதிபதிங்கிற அந்த சனி திசையே நடக்குது. அந்த சனி ஓரையிலேயே பண்றாங்க இது. அவருக்கு சிம்ம ராசியா? ஆமா அவருக்கு சிம்ம ராசி தானே. சிம்மரா நான் என்னன்னா 3 ஜாதகம் உலாவுதுன்னு சொல்றாங்க சாமி. ஒன்னு விருச்ச லக்னம் ஒண்ணு மேச லக்னம் ஒண்ணு கும்ப லக்னம்ங்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட தான் ஒரிஜினல் ஜாதகம் இருக்கும் இப்ப இங்க நம்ம கணிச்சு. ஆமா ஆனா நம்ம இத கணிச்சு தான் நம்ம சொல்றோம். அப்போ அவர் ஜாதகம் வேறயா இருக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா இல்ல ரெண்டு 3 ஜாதகத்திலயுமே சிம்மராய் சொல்றான் லக்னம் தான் வேறயா சொல்றான். அதான் ஜி உங்களுக்கு லக்னம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த கிரக என்னமோ சொல்லுவாங்களா பாதாசாரமா என்னமோ இல்ல கிரக பாதசாரங்கள் என்னதான் இருந்தாலும் எல்லாத்துக்குமே உலகத்துல பூமியில இருக்கக்கூடிய எல்லா சிம்ம ராசிக்காரங்களுக்குமே இந்த காலகட்டங்கள் அந்த நேரத்துல வந்து எதுவும் செய்யக்கூடாது. அப்படியா? ஆமா உலகத்துல இந்த பூமியில பிறந்த அத்தனை சிம்ம ராசிக்காரங்களுமே சந்திரன் அஷ்டமத்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது செஞ்சதுன்னா பெரிய ஆபத்துலதான் போய் முடியும். அப்போ இது ஓடாதுங்கிறிய வட்டி ரொம்ப நாளைக்கு ஓடாதோ? ஆமா டெஃபினட்டாங்க அதுல மாற்றமே இல்லை. ஆனா என்ன ஒரு சின்ன கருத்து, சாமி வைகுண்ட அவதாரத்தை சொல்றாரு பக்கம் நல்லாறு சாஸ்திரமும் நான்மறை வேதமதும் பொல்லா களியில் பொன்றியடி வேறறவேங்கிறாரு முடிஞ்சது. ரெண்டாவது சொல்றாரு பக்கம் 15 பார் மோடம் 12 வக்கனை கோல் கிரகம் 9 மங்கி அக்கி கொண்டு அழிந்த களியோடு அலமாந்து அழிந்திடவே சுழிந்த கனல் 6 வந்து சுட்டி மந்திர தந்திரத்தை வைத்திய வாகனத்தை சூழ்ந்திருந்த அச்சிரத்தை சோதித்து வேறறுத்து இம்முறை ஜோதி உண்டாகுது. ஈசன் திருநடத்துல ஊழி தாண்டவம் 27 நடனம் என்னமோ சொல்லப்படுது. சாமி வந்து இப்ப ஒவ்வொரு நடனமா ஆடி இந்த கலியுகத்தை அழிச்சிட்டே இருக்காராம். 27வது நடனம் முற்று பெறும்போது இப்ப சந்திரன் வந்து நவகிரகங்கள் மங்கிரும் அதுக்குண்டான கிரக பாத சாரங்கள் எதுவும் வேலை செய்யாது அப்படின்னு சொல்றாரு. அதனால இப்ப நம்முடைய கணிப்பு வந்து போன யுகத்துக்கு கரெக்டா இருந்திருக்கலாம். இப்ப இந்த யுகத்துக்கு எடுபடுமான்னு கேக்குறேன். கலியுகம் முடியல நம்ம இப்ப இருக்கோம் களி முத்திட்டு. களி ஆமா களி முத்திடுச்சு. ஆமா அதனால இப்போ உள்ள கணிப்புகள் சரியாக வருமாங்கிறது என்னுடைய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஏன்னா சாமி வைகுண்ட அவதாரத்துல A to Z வரைக்கும் சொல்லியிருக்காரு அதுதான் நடக்குது. ஏன்னா சொல்ல ஈனருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாகும். ஈனர் யாரு? அயோக்கியனுக்கு தான் காலம் கலியுகத்துல.
சரி ஆமா. வீணர் பெருப்பார் வீடதனை கெடுப்பார் தாண்டரோட வேதம் தலையில விட்டுடுவார். வீணர் பெருப்பார் அங்க எங்க பார்த்தாலும் ரவுடிசம் கட்ட பஞ்சம். என்ன பாருங்க மேற்கு வங்கத்துல என்ன நடக்கு பாருங்க, அடிச்சு தோம்புறா சாதுகளை போட்டு அடிப்பானாரு. ஆமா 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 அந்த மாதிரி தான். இப்ப நான் வந்துக்கலாம். இது என்ன சொல்ல, வீணருக்கு காலம் ரொம்ப ரொம்ப உண்டாகும், வீணர் பெருப்பார் வீடதனை கெடுப்பார். 4000 வீட்டுக்கு தீ வச்சிருக்கான் சாமி அன்னைக்கே சொல்லிட்டாரு. வீணர் பெருப்பார் வீடதனை கெடுப்பார் தாண்டரோட வேதம் தலையில விட்டுடுவார். உண்மையான வேதத்தை கட்டு கதங்கிறான். பொய் வேதம் பூமிதனில் பெருத்து மிக உண்டாகும். இன்னைக்கு மனிதர்கள் எழுதிய புத்தகத்தை என்ன பண்ணுவோம், இதுதான் வேதம், இதுதான் சத்தியம், இதுதான் தர்மம், இதுதான் கடைசி எல்லாம் சொல்லி இன்னைக்கு சொல்லி திணிக்கிறானா இல்லையா மக்கள் மத்தியில. பொய் வேதம் பூமிதனில் பெருத்து மிக உண்டாகும், மெய் வேதம் தன்னை விரும்பாது இகழ்ச்சி செய்வார்னாரு. உண்மையான வேதத்தை இகழ்றான். ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் கொடுத்தானா இதுதான் வேதம் சத்தியம், இங்க வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறான் இல்லையா, நடக்கா இல்லையா? ஏழு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எடுத்துக்கிட்டீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம். அவங்க எப்படி கணக்கு போட்டிருப்பாங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு சனி ஒரு நாள் என்ன தள்ளி போகக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எதில் இருப்பாங்க, அதுக்குள்ள ஏதாவது நடந்துடக்கூடாதுன்னு. ஏன்னா இப்போ நம்மளே பாருங்க, ஒரு இது எவ்வளோ பெரிய பதவி நாளைக்கு எதுவும், ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நாட்டில் நடக்கலாம். அப்படிங்கும்போது இப்போ தீவிர ஊரடங்கு போட்டு நீ பதவி ஏற்க முடியாமல் ஏதாவது அப்படிலாம் வராது, அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படி ஏதாவது ஒன்று நடந்துட்டுனா அப்படியே கூட யோசனை பண்ணிருக்கலாம்ல. அதனால கூட முந்தி இருக்கலாம். சரி என்னவோ அவங்க விதிப்படி அவங்களுக்கு நடக்கட்டு. யார் விதியை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. 17:12 இருக்கு பூரட்டாதி நட்சத்திர வெள்ளிக்கிழமை இன்னைக்கு. சரி, பூரட்டாதி வந்து சதயம், சதயம் பூரட்டாதி கரெக்டா வந்து நான் 4ஆம் பாதம் மீனத்துக்கு போயிட்டான் இன்னைக்கு சந்திரன் 9 மணிக்கு மேல. இப்ப ஏன்னா உங்களுக்கு 64 நாளிகை வருது சாமி. இப்ப 64 நாளிகை வந்து நாளை நீங்க டிவைட் பண்ணா 16. அப்ப 16 முடிஞ்சு போச்சு. அப்ப 17 இப்ப நீங்க அந்த 17 வந்து இன்னைக்கு வந்து 5:55 இன்னைக்கு சூரிய உதயம். அப்போ நீங்க சொல்றத பார்த்தா இது முழுசா எடுத்து போக முடியாது, முழுசா நிறைவேறாதுங்கிறீங்க, நடக்காதுங்க. 5:55, 6:55, 7:55 9 முடிஞ்சிருச்சே சாமி. அப்படியே ஒரு அந்த அம்மா ஆட்சி மாதிரி நடந்துருமா தெரியலு. அம்மா ஆட்சி விட பாஸ்டா நடக்கும் இது. அப்படியா? அம்மா, ஆமா, அம்மா ஆட்சி விட ரொம்ப பாஸ்டா, ரொம்ப தப்பா போய் முடியுது. ஐயய்யய்யா, ஏன்னா இது என்னதான் நீங்க வந்து இப்ப சாஸ்திரமே பொய்னா, இப்ப நான் வந்து நிறைய மரணங்கள் இந்த காலகட்டத்துல என்ன மரணம் சம்பவிக்கும்னு நான் சொல்லியிருக்கேன், நடந்திருக்கு. அதே மாதிரி கல்யாணம் இந்த காரி இதுக்குள்ள நடந்தே தீரும், யார் என்ன சொன்னாலும் தடுத்த நிக்காது அப்படின்னு சொன்னது கல்யாணங்கள் நின்று கிடைச்சிருக்கு. ரொம்ப கொஞ்சம் மன உளைச்சல்ல நானும் தேடிக்கிட்டே இருக்கேன். அப்ப நான் எங்க தப்பு பண்ணினேன் அப்படின்னு சொல்லி நானும் தேடுறேன். அப்ப தேடும் போது சரி பரவாயில்ல, லக்னம் கும்பலக்னம்ங்கிறாங்க. அப்ப ஜாதகத்துல வந்து அப்ப எது பிறந்த நேரங்கள் வந்து சரியா இல்லாம நமக்கு தவறி போறது நிஜம். ஆனா மூணுக்குமே சிம்மராசி எப்படின்னா அப்படியே இன்னைக்கு இருக்கு, மூணுக்கே சிம்மராசி தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிம்மராசினா கண்டிப்பா டெபினட்டா ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் அஷ்டமத்துல தானே இருக்கான், வேற எந்த லக்னமா இருந்தாலும் கூட. அப்ப தப்பிச்சாலும் கூட இப்ப நான் ஜாதகம் வந்து எனக்கு தப்பான ஜாதகமா வந்திருந்தாலும் கூட ராசி சிம்மராசின்னா அப்ப இந்த காலகட்டத்துல பதவி ஏற்கவே கூடாது, அது வாய்ப்பு இல்லை. அப்ப பதவி ஏத்தாச்சு கரெக்டா, 9:46 பதவி ஏக்குறாரு சாமி, நான் பாத்துட்டே இருக்கேன். அப்ப அஷ்டமத்துல ஏத்தா அது உருப்படாதுங்கிறீங்க? ஆமா ஆமா ஆமா, அது அதுக்கு உண்டான வேலையை அது செஞ்சிடும். நன்றி.